வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தை சார்ந்த தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1 விமானங்கள் இயக்கப்பட இருப்பதால் குவைத் ஏர்வேஸில் முன்பதிவு தொடங்கியிருக்கின்றது. சென்னை, கொச்சின், டெல்லி மேலும் 17 இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றது. 5 நடவடிக்கைகளின் 3 கட்டத்தில், அதாவது ஆகஸ்ட் 21 வர்வேனியாவில் லாக்டவுன் தளர்த்தப்படுகின்றது. ஜிலிப் மற்றும் மஹபுல்லா லாக்டவுனிலிருந்து தளர்த்தப்பட்ட பிறகு ஃப்ரைடே மார்க்கெட் இயங்க நகராட்சியால் அனுமதிக்கப்படுகிறது. 4 கழித்து ஃப்ரைடே மார்க்கெட் தொடங்கியது. காலாவதி ஆகிவிட்ட அனைத்து விசாக்களும் ஆகஸ்ட் 31 ஆட்டோமேட்டிக் ரினிவல் இருக்கும். அதற்கான புதுப்பித்த நடவடிக்கை சம்பந்தமான பேச்சுக்கள் அமைச்சரவையில் நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் என்று உள்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய கொரோனா வைரஸ் நிலவரம். புதிதாக பாதிக்கப்படுற எண்ணிக்கை 833, குணமடைந்தோர் எண்ணிக்கை 578, சிகிச்சை உள்ளோர் எண்ணிக்கை 9772, இறந்தோரின் எண்ணிக்கை 3. இன்றைய தினார் மதிப்பு. 1 இந்திய மதிப்பு 242.13 ரூபாய். ஸ்ரீலங்கா மதிப்பு 593.47 ரூபாய். இன்றைய தங்கத்தின் நிலவரம். 24 தங்கம் 17.95 fils, 22 தங்கம் 16.45 fils. வெகு நாட்களாகவே பொது மன்னிப்பு பெற்று ஒயிட் பாஸ்போர்ட்காக காத்து கொண்டிருந்த இலங்கை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இலங்கை தூதரகம் 2 நம்பர்களை கொடுத்திருக்கின்றார்கள். அதில் யாருக்கெல்லாம் ஒயிட் பாஸ்போர்ட் தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் அந்த எண்களை தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்கும் உங்களுடைய விவரங்களை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் பாஸ்போர்ட் தரப்படும். யாரும் இலங்கை தூதரகத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்தால் இப்படி ஒரு அறிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதனால் 2 நம்பர்களை, ஏதோடு ஒரு நம்பரை காண்டாக்ட் செய்து அவர்கள் கேட்கும் விவரங்களை நீங்கள் தந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை, சந்தோஷமான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஒரு அழகான ஒரு செய்தி, சந்தோஷமான ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுத்துட்றேன். இந்த நம்பர் என்ன, அந்த 2 நம்பர் என்னென்னா 6561 6823, 6561 6823. இன்னொரு நம்பர் 6561 9836, 6561 9836. இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணப்பட்ட டிரைவிங் லைசன்ஸை நாம் எங்கே போய் எடுக்கலாம்னா, இப்போ மால்ஸ் அவென்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இயந்திரங்கள், அதாவது மிஷின்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து அந்த இயந்திரங்கிட்ட போயிட்டு அது அந்த மிஷின்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அந்த இயந்திரம் வந்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மால்ஸ்லேயுமே இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போயிட்டு அந்த மால்ஸில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா ரெனியூவல் பண்ணப்பட்ட டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு மால்ஸ் அவென்யூஸ்லலாம் ஒரு இந்த இயந்திரம் வச்சுருப்பாங்களாம், அங்கே போயிட்டு நம்மளுடைய ரெனியூவல் ஆன டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக பிசிஆர் ரிப்போர்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிசிஆர் ரிப்போர்ட் அப்போ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ். நம்ம போன வீடியோவில் இதை பற்றி நான் நிறையா அட்ரஸஸ்லாம் சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட அட்ரஸஸ் போட்டிருக்க, திருச்சி மற்றும் சென்னை அந்த அட்ரஸஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று கூட முக்கியமாக வந்து நான் ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது GAMCA அப்படின்னு சொல்லி அவங்க, அது பார்த்திங்கன்னா ஜிசிசி அப்ரூவ்ட் மெடிக்கல் சென்டர் அசோசியேஷன், குவைத் எம்பசி, இந்தியாவில் இருக்கிற குவைத் எம்பசி, இவங்க மூலயமா ஒரு சில சென்டர்ஸை வந்து அவங்க அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ரூவல் பண்ணப்பட்ட சென்டருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் GAMCA ஜிஜிசி மெடிக்கல் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பரை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கே வந்து எப்படி எடுக்கணும், பிசிஆர் ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும், எத்தனை நாளைக்கு, எல்லாமே அவங்க சொல்லக்கூடும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 9544208, இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். இது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குவைத்துலேருந்து இந்தியா வர போகிறீங்கன்னா ஏர்போர்ட்லேயே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, பிசிஆர் ரிப்போர்ட் ஏர்போர்ட்லேயே எடுப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இதை சார்ந்த கேள்வியும் நான் வந்து அவருக்கு இதை கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்ட்ரிவியூ பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நமது என்பிஎஸ் தமிழ் சேனல் வாயிலாக குவைத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் டாக்டர் வெங்கடேஷன் அவர்கள் தினமும் ஒரு தகவல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க இருக்கின்றார். இன்று முதல் இதோ தினமும் ஒரு தகவல் உங்களுக்காக. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரன். நேர்மையின் பயணம் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னையிலிருந்து தினம் ஒரு தகவல் அப்படிங்கிறதுல வந்து ஹெல்த் டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரலான் இருக்கேன். அதில் வந்து நான் இதுவரைக்கும் சொன்னதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து உடல் சூடு தான் வந்து ஒரு மனிதனுக்கு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம். அப்போ இந்த உடம்பு சூடை வந்து எப்படி கம்மி பண்ணுறது? முதல்ல நம்மெல்லாம், அதாவது நம்மளுடைய அப்பாக்கள் தாத்தா பாட்டிகள் எல்லாம் எப்படி உடம்பு சூடை கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு இருமுறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கள் சுத்தமாக நம்ம காலத்தை சிறு வயதுலேருந்தே நம்ம நிறுத்திட்டோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கள் சுத்தமாக நின்று விட்டது. ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெண்கள் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான், ஆண் குழந்தைகளுக்கு புதன் சனிக்கிழமை, பெண் குழந்தைகளுக்கு திங்கள் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெரியவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்த அன்னைக்கு வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல், நம்மளுடைய இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லாமல், ரெகுலராக உடம்பு சூடை எப்படி கம்மி பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நைட்டு படுக்கிறப்போ 5 சொட்டு விளக்கெண்ணெய் இல்லை 10 சொட்டு விளக்கெண்ணெய் தொப்புளில் விட்டு படுத்துக்குங்க. அப்படி தொப்புளில் விட்டுட்டு படுத்திங்கன்னா உடம்புல இருக்கிற சூடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதோடு மட்டும் இல்லாமல், நம்ம மாதிரி குவைத் நாடு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து வெயில் வெப்பநாமா மிகுந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம், வெயில் அதிகமாக இருக்கிற நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் வெந்தயத்தை வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் 1.5 லிட்டர் தண்ணியில் ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் போதும். அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிச்சிட்டு மறுபடியும் அந்த தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெய்லியும் 4 லிட்டர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூடு சுத்தமாக கம்மியாகும். இது வந்து ஆரோக்கியத்தின் ஆரம்ப கட்டம், அதாவது அடித்தளத்தை வந்து சரி பண்ணுறது. நன்றி, மீண்டும் நாளைக்கு இன்னொரு தகவலில் சந்திக்கிறேன். வணக்கம். நம்மளுடைய என்பிஎஸ் தமிழ் சேனலோடைய லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா குரூப்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணுமோ நீங்கள் கேட்கலாம். நாங்களும் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் மற்றும் நம்மளுடைய வியூவர்ஸே வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களே உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்ல தயாராக இருக்காங்க. நீங்கள் லிங்க் தட்டுங்க, குரூப்புக்குள்ளே வாங்க. ஓகே வியூவர்ஸ், எப்போவுமே நான் சொல்கிறது தான், டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாமே சரியாயிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கலாம். டேக் கேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஷிவ்.